தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் தரைமீது கொண்டு வரும் வகையில் அமைந்து விட்டது. தொடங்கியது மழை கடலோரம். தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம், காரைக்கால் கடலோரம், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும், ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும், அதாவது ராமேஸ்வரம், உச்சிப்புலி போன்ற பகுதிகளிலையும், பாம்பன், தங்கச்சி மடம் போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிவு. ராமேஸ்வரம், தங்கச்சி மடம் போன்ற பகுதியில் கனமழை பொழிவாக இருக்கலாம். இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. மயிலாடுதுறை முதல், அதாவது மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம், அதாவது திருமுல்லை வாசல் முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கும். பொழுது விடிந்ததும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கு சற்று உள்ளேயும், காரைக்கால் உள்ளேயும், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு சற்று உள்ளேயும் தொடங்கும். காலைக்குள் டெல்டா மாவட்டம் முழுவதும் தொடங்கும். அதேபோல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதியிலும் தொடங்கும். படிப்படியாக இந்த மழைப்பொழிவானது உள்ளே நுழைந்து மதியம் அரியலூர், கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது தெற்கு பகுதினா லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப பயப்படாதீங்க, அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். அதாவது பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே, அதாவது பிச்சாவரம், புவனகிரி, சிதம்பரம், அண்ணாமலை நகர் மற்றும் முடசுல் ஓடை, கிள்ளை போன்ற பகுதிகளுக்கு லேசான மழை, மிதமான மழைப்பொழிவு கொஞ்ச நேரம் இருக்கும். அதற்கு தெற்கே தான் மழைப்பொழிவு. அதே போல் காட்டுமன்னார் கோவில், மீன் சுருட்டி, ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம், அப்படியே அதற்கு தெற்கே முட்டம் மற்றும் மணல்மேடு, மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் காலை மழை தொடங்கி மதியத்துக்குள் திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் மதியம் மாலை நேரத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதேபோல் மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தின் பிற ஒட்டுமொத்த பகுதியிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு பிப்ரவரி 28 மழை உண்டு என்று நீண்டகால அறிக்கையிலேயே மாத இறுதி நாள் என்று அறிவித்திருந்தோம். தவறுதலாக கூட 28, 29 சொல்லிட்டோம், மன்னிக்கவும் என்று கூட கேட்டுக்கொண்டிருந்தோம் பலமுறை, பல நாட்களுக்கு முன்பு, கடந்த மாதம். அதன்படி 28ஆம் தேதி மழை வந்துவிட்டது, தொடங்கிவிட்டது. அதிகாலை தொடங்கும் தொடங்கிவிட்டது. டெல்டா மாவட்டத்தில் காலை தொடங்கும், உள் மாவட்டங்களில் மதியம் தொடங்கும். தொடங்கியதிலிருந்து 1ஆம் தேதி நாளை மதியம் வரைக்கும் 1.5 நாள் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் தெற்கே தான், தெற்கு பகுதியும் தெற்கு பகுதிக்கு தெற்கேயும், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் பாதிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், அதே போல் திருச்சி மாவட்டம் மாநகருக்கு தெற்கே அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும், மாநகருக்கு கிழக்கே நாகப்பட்டினம் வரைக்கும், அரியலூர் மாவட்டம் மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி சிதம்பரம் வரைக்கும், அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், இந்த மாவட்டங்கள். இந்த மழைப்பொழிவு நாளையும் இருக்கும் கண்டிப்பாக. திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் தூரலாம் நினைக்கலாம், கரூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் தூரலாம் நினைக்கலாம், திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் தூரலாம் நினைக்கலாம், நீலகிரி மாவட்டத்திற்கும் தூரலாம் நினைக்கலாம், ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிக்கு தூரலாம் நினைக்கலாம், ஆனால் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு தூரல் மட்டும், நாமக்கல் மாவட்டத்துக்கு தூரலாம் நினைக்கலாம், கொல்லிமலை உட்பட தூரலாம் நினைக்கலாம், லேசாக கூட பெய்யலாம் கொல்லிமலைக்கு. அடுத்தபடியாக கொல்லிமலை, நாமகிரிப்பேட்டைக்கு கண்டிப்பாக லேசாக பெய்யும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கே சேலம் மாவட்டத்திற்கு தூரல் மழைக்கு வாய்ப்பு நினைக்கலாம் ஆங்காங்கே, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு தூரல் மழைக்கு வாய்ப்பு பரவலாக இருக்காது, ஆங்காங்கே தூரலாம் எங்காவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே தூரலாம் நினைக்கலாம், ஆனால் கிழக்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு உறுதி. தெற்கு, அதாவது தென்கிழக்கு பகுதின்னு சொல்லலாம், அதாவது பிச்சாவரத்திற்கும்
சரி அந்த ஆற்றுக்கு தெற்கே அப்படி சொல்லலாம் அதாவது பரங்கிப்பேட்டைக்கு தெற்கே உள்ள கடலூர் மாவட்ட பகுதி நெய்வேலிக்கு தெற்கே உள்ள பகுதினு வச்சுக்கலாம் வடலூருக்கு தெற்கே இந்த பகுதிக்கு துரளாம் நினைக்கலாம் லேசாக பெய்யும் ஆனால் சிதம்பரம் அந்த பகுதிக்கு மிதமாக பெய்யும் பழையாறு ஒட்டியிருக்கக்கூடிய சின்னக்காரப்பேட்டை அந்த பகுதிக்கு மிதமாக பெய்யும் அதே போல் வடக்கே கடலூர் மாவட்டத்தின் பிற வடக்கு பகுதி மேற்கு பகுதி புதுச்சேரி பகுதி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியிலையும் துரளாம் நினைக்கலாம் பரவலாக எல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை பகுதிகளுக்கும் தூறல் வாய்ப்பு இருக்கிறத தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை கடலோரத்தில் தூறலாம் நினைக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனால் தூறலுக்கு மட்டும் வாய்ப்பு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துக்கு தூறலுக்கு மட்டும் கேரள எல்லையோரத்துக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும் கடலோர மாவட்டங்களில் அதாவது கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு இன்றைய விட நாளை குறைந்திருந்தாலும் நாளைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது மார்ச் 1 ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியாவில் இன்றைக்கு மதிய மழை தொடங்கி இருக்கிறது அடுத்த காற்று சுழற்சியால் அந்த காற்று சுழற்சி சற்று தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கேயே 2 வரைக்கும் மழை கொடுத்து 3 தான் அங்கிருந்து பெறப்பட்டு 4 தான் அந்தமான் இலங்கையிலைப்பட்ட பகுதி வந்து 5 தான் அது நெருங்கும் என்று எதிர்பார்க்கறது 6-7 மேலே தான் அது 7 மேலே தான் அது இலங்கை நெருங்கி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதல்ல மழை தொடக்கும் அப்படியே அதோட நிகழ்வால் 13 வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது 13 வரைக்கும் 7-13 வரைக்கும் பெரிய அளவில் கொட்டி திருத்து பாதிக்கும் மழை அல்ல ஆனால் மழைக்காலம் போல் அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டே இருக்கும் அந்த மழைப்பொழிவு வந்து 7 தொடங்குகிறது ஆக வரக்கூடிய ஒரு 5 இடைவெளி இருக்குது அறுவடை விவசாயிகள் அதில் பயன்படுத்திக்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்க இன்றைக்கு இதுவரைக்கும் அறுவடை செய்யாதவர்கள் முடிந்தால் இந்த டெல்டா மாவட்டங்கள் அறுவடை செய்யலாம் அதுக்காக பதட்டப்பட வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு மழை பொழிந்த பிறகு காய்ந்த பிறகு 2, 3, 4, 5, 6 வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம் அது அச்சப்பட வேண்டாம் ஆனால் மழை ஒரு இடத்துல லேசாக மிதமாக இருக்கும் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னா மழை தொடங்கும் பகுதி இனிமேல் போனால் வைக்கலை சேகரிக்க முடியாது ஏற்கனவே வைக்கோலை சேகரிக்காதவர்கள் இன்று காலைக்குள் சேகரிங்கள் டெல்டா மாவட்டத்தில் அதே போல் தென் மாவட்டத்திலையும் முடியாவிட்டால் மீண்டும் நாளை மறுதினம் தான் உழந்த பிறகு தான் சேமிக்கலாம் ஆகவே பதட்டப்பட வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்திற்கு கண்டிப்பாக மழை பொழிவு உண்டு உள் தமிழகத்தில் அதாவது திருச்சிக்கு தெற்கே உள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் அடுத்த நிகழ்வு பற்றி ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் 7 தொடங்கும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு நாளைய மதியம் வரைக்கும் தான் அதாவது மார்ச் 1 மதியம் வரைக்கும் தான் அதற்கு பிறகு உலர்ந்த பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் அடுத்தது 6 இரவுக்கு பிறகு 7 தான் தொடங்கும் உடனடியாக கொட்டி தீர்த்து விடாது வந்தால் அது செயலிழந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காற்று சுழற்சியான மழைப்பொழிவு தான் கொடுக்கும் வெயிலுக்கிடையே மேகமூட்டத்துக்கிடையே அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை கொடுக்கும் ஆனால் ஒரே வழியாக கொட்டித்திருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு அல்ல செயலிழந்து தான் தமிழ்நாட்டிற்கு வரும் செயலிழந்து வருவதன் காரணமாக காற்று சுழற்சியாக இருந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுக்கும் அது 7 தொடங்க இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி